நற்கதிரை கீழைக்குள் வைப்பதற்கு முன்பாக அதனை ஆயிரவர்கள் இறைவனுக்கு நேர்ந்தளிப்பார்கள். நற்கருணை பேரை வைக்கும் பழக்கம் ஆதிகாலத்து செல்வம் வந்து அது எப்படி வந்தது என்றால், திருப்பதிக்கு பங்கு பெற முடியாதவர்கள் அல்லது நோயாளர்கள் இவர்களுக்கு புதனன் இருப்பதற்காக இந்த அப்பத்தை ஒரு முறை தேர்ந்தெடுத்து வச்சிருந்தாங்க. அது காலகாலத்தில் மறுபடி நற்கருணை பேரையாக மாறி வந்திருந்தது. நற்கருணை ஆலயத்திலே நடனாயமாக இருந்தேன். பிரசன்னத்தை எனக்கு நினைவுபட்டிருந்த நற்கருணை இப்போ இந்த நற்கருணை பெண்ணியாக இருக்கின்றோம். ஜெபிப்போமான எங்கள் வாழ்ந்த தந்தையை நாங்கள் உட்கொண்ட இப்படி பரிமுனவின் வழியாக உண்மையான போதனையை மெய்ந்தனும் நன்றுணர செய்திருக்கிறோம். நாங்கள் உங்களை இந்த புனித ஆலயத்தில் இடைவிடாது ஆராதிக்கவும் இந்நேரத்தில் திரும்பும் புனித அனைவருடனும் கூடி மகிழவும் அருள வேண்டும் என்று நம்முடைய ஆலய புனிதர்களுக்கும் நிகழ்ச்சிக்காக நம்முடைய மறை மாவட்ட ஆலயர்களை அழைத்தோம். அழைத்த உடனேயே நான் வருகிறேன், ஆலய புனிதப்படுத்துதலுக்கு வருகிறேன் என்று சொல்லி அன்போடு நமக்கு வருகை தந்து இந்த நாளிலே நமக்கு அர்த்த உள்ள முறையிலே வழிபாடு நடத்தி நாம் ஒரு உணர்ந்து வாழும்படியாக நாமே உயிருள்ள ஆலயம், நாமே எழுப்பப்பட வேண்டும் என்ற உணர்வினை மறைகளை வழியாக நமக்கு கொடுத்த நம்முடைய அன்பாய அவர்களுக்கு இப்படி மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மறைபட்ட முதன்மை குரு அருள்குரு சாத்திர செல்வராஜ் அவர்களும் அதோடு நம்முடைய மண்ணின் வைத்தர்கள் குருக்களும் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையர்கள் முன்னாள் உதவி தந்தையர்கள் இன்னும் நம் வட்டாரத்தில் உள்ள அநேக குருக்கள் இலங்கையிலிருந்து தந்தை சுகராஜ் ஆகவே ஏராளமான குருக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஆகவே குருக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை பங்கு பங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, ஆரம்ப நாள் நம்முடைய ஜூபிலி விழா 10 நாட்கள் நாம் கொண்டாட இருக்கின்றோம். அது ஒரு ஆன்மீக வளர்ச்சியை நமக்கு கொள்ள வேண்டும், ஆன்மீக உறவை நம்மிலே ஏற்படுத்த வேண்டும். ஆகவே இந்த 10 நாட்கள் இன்றைய நாள் கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்க இருக்கின்றது. ஆகவே நீங்கள் அனைவரும் எல்லா நிகழ்வுகளிலும் நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் பங்கு பெற வேண்டும். உறவோடும் ஒற்றுமையோடும் நாம் சிறப்பாக நம்முடைய திருவிழாவை ஜூபிலி விழாவை நாம் கொண்டாட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இப்பொழுது திருப்பணி முடிந்தவுடன் நம்முடைய ஆயர் அவர்கள் ஜூபிலி கொடியை ஏற்றி அதைத் தொடர்ந்து நம்முடைய திருவிழா கொடியானது ஏற்றப்படும். ஆகவே ஜூபிலி கொடி ஆயர் அவர்கள் ஏற்றி நம்முடைய மண்ணில் மயந்த
அவர்கள் கொடுப்பார்கள், அவர்கள் தொடர்ந்து ஏற்றுவார்கள். நம்முடைய ஜூலி நம்முடைய திருவிழா கொடியை ஆயிரவர்கள் பிடித்து ஜபித்து அதை ஏற்றி சபையினுடைய பொறுப்பாளர் தலைவர்களிடம் கொடுப்பார்கள். அவர்கள் அதன் வெற்றி அவ்வாறு கொடியேற்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். கைது செய்ய முடியும்.